மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். கெயில் திட்டத்தை செயல்படுத்தினால் காவிரி பாசன மாவட்டம் வாழ தகுதியற்றதாக மாறிவிடும் என அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை. டெல்லியில் காங்கிரஸ் கட்சி மாநாட்டின் இரண்டாவது நாள் நிகழ்ச்சி தொடக்கம். ராகுல், சோனியா உள்ளிட்டோர் பங்கேற்பு. யுகாதி திருநாளையொட்டி வேலூர் ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் சிறப்பு வழிபாடு. தேனி மாவட்டம் பல்லவராயன்பட்டியில் சல்லிக்கட்டு, காளைகளை போட்டி போட்டு அடக்கும் வீரர்கள். சேலத்தில் ஊர்தி உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையில் தீ, பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசம். சசிகலா கணவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று திருச்சி செல்ல இருந்த தினகரனின் பயணம் ரத்து. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் நெல்லை அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சென்னை குடிநீருக்காக திறக்கப்படும் கிருஷ்ணா நதிநீரின் அளவு 625 கன அடியில் இருந்து 330 கன அடியாக குறைப்பு. அரக்கோணம் அருகே மேல்பாக்கத்தில் சரக்கு தொடர்வண்டி தடம் புரண்டு விபத்து. காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 5 இந்தியர்கள் உயிரிழப்பு. மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.